பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம காமனா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் கொலனோஸ்கோபி அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட். கொலனோஸ்கோபி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நார்மலா கோலன் அப்படின்னா பெருங்குடலுக்கு பேர் தான் கோலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கோலன் அண்ட் ரெக்டம், சீக்கம், அசெண்டிங் கோலன், டிரான்சஸ் கோலன், டிசெண்டிங் கோலன், சிக்மாய்டு கோலன், ரெக்டம், இதெல்லாம் வந்து பெருங்குடலோட பார்ட்ஸ். இந்த எல்லா பாட்டையும் எண்டோஸ்கோப் வழியாக உள்ளே போய் பார்க்குற டெஸ்ட் பேர் தான் கொலனோஸ்கோபி அப்படின்னு சொல்கிறது. கோலனுக்குள்ளே பார்க்கக்கூடிய ஸ்கோபி இஸ் கொலனோஸ்கோபி. அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, கொலனோஸ்கோபின்னா என்டையர் பெருங்குடலை ஸ்டடி பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. அதுலேயும் இன்னொன்று வந்து சிக்மாய்டோஸ்கோபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிக்மாய்டோஸ்கோபின்னா இந்த லாஸ்ட் 1/3 ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைன், அதாவது ரெக்டம் அண்ட் சிக்மாய்ட் கோலன், அந்த ரெண்டு பாட்டை மட்டும் பார்க்கக்கூடிய டெஸ்ட் தான் சிக்மாய்டோஸ்கோபி. ஸோ கொலனோஸ்கோபினா என்டையர் பெருங்குடல் பார்க்கறது, சிக்மாய்டோஸ்கோபினா அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்க்கக்கூடிய டெஸ்ட் தான் வந்து சிக்மாய்டோஸ்கோபி. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மாய்டோஸ்கோபிக்கு பெருசாக ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டி இருக்காது. இது வந்து ஒரு சாப்பிட்டுட்டே பண்ணலாம், எம்டி ஸ்டமக்கில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா சாப்பிட்டே, நார்மலாக சாப்பிட்டே கூட பண்ணலாம். தேவைப்பட்ட ஒரு எனிமா மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஒரு 1 hour கழித்து டாய்லெட் போனதுக்கப்புறம் அந்த சிக்மாய்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணலாம். இது எதுக்காக பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க, ஃப்ரெஷ் பிளட் ப்ளீடிங் பர் ரெக்டம் சொல்லுவாங்க. அதாவது மோசம் டாய்லெட் போய் முடித்தோடனே ஃப்ரெஷ் பிளட் வருது, பிளட்டு வந்து ட்ராப் ட்ராப்பாக வருது, இல்லைன்னா பிளட் கிளாட் வருது. ஆல்ட்ரேஷன் கலர், அந்த பிளட்டோட கலர்லேருந்து ஆல்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைன் அர்த்தம். அதே வந்து பிளட் வந்து மோசமில் மிக்ஸ் ஆகி வருது, இல்லை மரூன் கலரில் வருது, அந்த மாதிரி இல்லை ஆல்ட்ரே பவல் ஹேபிட் ரொம்ப ஆல்ட்ரு ஆயிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொலனோஸ்கோபி பண்ணுறது நல்லது. ஃப்ரெஷ் பிளட்டு, யூஆர் சஸ்பெக்டிங் பைல்ஸ் எல்லாம் ஃபிஷர் அந்த மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ரூல் அவுட் அந்த லாஸ்ட் பார்ட்டில் ஏதாவது கேன்சர் மாதிரி இருந்து அதில் ப்ளீட் வந்துட்டு நம்ம பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி பின்னாடி ஸ்டேஜ் வந்து மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சேஃப்டிக்காக பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் சிக்மாய்டோஸ்கோப்னு சொல்லிட்டு. அதே சமயம் எல்டர்லி இண்டிவிஜுவல் ஒரு 80+ ஆகுது, இந்த கொலனோஸ்கோபி பண்ணுற அளவுக்கு அவங்க ஜென்ரல் கண்டிஷன் சரியில்லை, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காங்க அப்படின்னு இருந்தால் கொலனோஸ்கோபி போகலாம். சிக்மாய்டோஸ்கோபி பண்ணிவிட்டு கூட சிடி ஸ்கேன் அதாவது கம்பைன் பண்ணி பார்க்கலாம், அது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சிக்மாய்டோஸ்கோபி வந்து நார்மல் டயட் எடுத்துகிட்டே பண்ணலாம், எனிமா கொடுத்துட்டு ஒரு 1 hour பண்ணிக்கலாம். இட் இஸ் ரிலேட்டட்லி எ பெயின்லெஸ் ப்ரொசீஜர், வெரி ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். மெயினாக அந்த இஃப் யூ ஆர் சஸ்பெக்டிங் தட் த ப்ராப்ளம் இல்லை ப்ளீடிங் அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைனில் மட்டும்தான் இருக்குதுன்னு நீங்கள் கிளினிக்கலாக ஜட்ஜ் பண்ணிங்கன்னா சிக்மாய்டோஸ்கோபி பண்ண போதும். பட் இஃப் யூ ஆர் சஸ்பெக்டிங் எ ப்ராப்ளம் எது மற்ற இடத்துல பெருங்குடலோட மற்ற இடத்துலையுமே இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கொலனோஸ்கோபி பண்ணிக்கிறது நல்லது. கொலனோஸ்கோபிக்கு வந்து கொஞ்சம் இன்டெஸ்டைனெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஈவன் அந்த ப்ரீவியஸ் டே நைட்டு வந்து நார்மல் டயட் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வந்தாங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 8 o'clock அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈவன் லிக்விட் டயட் கூட மார்னிங் வந்து லிக்விட் டயட் கூட 8 o'clock வரைக்கும் எடுத்துகிட்டு ஒரு 8:30 வந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாமிட்டிங் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது போட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து ஒரு பவுடர் இருக்குது பாலிஎத்திலின் கிளைக்கால் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது, அதை வந்து அது கூடயே இந்த லெமன் ஃப்ளேவர் இல்லைன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் ஆரஞ்சு ஃப்ளேவர் இந்த மாதிரி ஃப்ளேவர் எல்லாம் இருக்குது அதையுமே மிக்ஸ் அந்த பவுடரையும் அந்த ஃப்ளேவரையும் மிக்ஸ் பண்ணி அதை 2 liters கலந்துக்குவாங்க. இதோட இப்போ 1/2 liter ப்ரிப்ரேஷன் 1 liter ப்ரிப்ரேஷனே இருக்குது, பட் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பாலிஎத்திலின் கிளைகால் ப்ரிப்ரேஷன், அதை 2 liters கலந்து 2 hours குடிக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8:30 வர்றீங்க, ஒரு இன்ஜெக்ஷன் வாமிட்டிங் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் 8:30 போடுறோம், 9 o'clock 11 o'clock வரைக்கும் அந்த 2 liters மெதுவாக சிப் பண்ணி குடிச்சிட்ருக்கலாம். அது குடித்ததுக்கப்புறம் யூ கேன் டேக் பிளைன் வாட்டர், டெண்டர் கோகோனட் வாட்டர், ஸ்ப்ரைட், 7-Up, குளுக்கோஸ் பவுடர், இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் அந்த பாலிஎத்திலின் கிளைகால் அந்த பவுடர்
சொல்யூஷனை குடித்ததுக்கப்புறம் யூ கேன் டேக் கிளியர் லிக்விட் அன்டில் யூ கோ ஃபார் த ப்ரொசீஜர் இஃப் இட் இஸ் நாட் டன் அண்டர் அனஸ்தீசியா பட் அனஸ்தீசியான்னா ஒரு 4-5 hours கேப் விடணும் நம்ம இன்டேக்கு ஃப்ளூயிட் இன்டேக்கும் அந்த ப்ரொசீஜருக்கு நடுவில் 4-5 hours கேப் விடணும் இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 liter சொல்யூஷனை கலந்து நம்ம குடிக்கும்போது என்னன்னா மோஷன் வந்து போக ஆரம்பிக்கும் ஒரு 10 times 12 times அந்த மாதிரி மோஷன் வந்து போகும் அந்த லாஸ்ட்டில் போக போக என்னன்னா இந்த மோஷன் வந்து வெறும் வாட்டர் மாதிரியே வரும் அதாவது எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் பவல் கண்டென்ட் எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் கலர் கேன் பி மைல்ட் எல்லோ டிஞ்ச் இருக்கலாம் பட் அந்த இன்டெஸ்டைன் கண்டென்ட் ஃபுட் டைஜஸ்ட் ஆன அந்த கண்டென்ட்லாம் வெரி இட் வில் பி அ டிரான்ஸ்பேரண்ட் ஃப்ளூயிட் மாதிரி வரும் அப்படின்னா அது யுவர் என்டையர் சிஸ்டம் ஃப்ரம் மவுத் டு ஏனஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு ஆர் ரெடி ஃபார் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது மீனிங் அப்புறம் அந்த டைமில் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த கொலனோஸ்கோபி ப்ரொசீஜர் வந்து அனஸ்தீசியா தேவை இருக்காது இஃப் இட் இஸ் டன் பை எக்ஸ்பீரியன்ஸ்ட் கொலனோஸ்கோபிஸ் எண்டோஸ்கோபிஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் நாட் வெரி பெயின்ஃபுல் சம்டைம்ஸ் இந்த ஏர் உள்ளே போடுவோம் அந்த டெஸ்ட் பண்ணும்போது ஏன்னா குடல் இப்படி கொலாப்ஸ் ஆயிருக்குன்னா இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் இட் வி ஹவ் டு புஷ் சம் ஏர் ஆர் கார்பன் டை ஆக்சைட் அது இது பண்ணும்போது சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம் பட் தட் இஸ் பேரபிள் பட் சம்டைம்ஸ் பேஷண்ட் வந்து ரொம்ப ஆங்ஸியஸாக இருக்காங்க பெயின் டாலரன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா செடேஷன் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் பண்ணுனா பெட்டராக இருக்குது செடேஷன்னா பெயின் ரிலீஃப் கிடைக்கும் வில் பி கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது இது உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு என்டர் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ரெக்டம் அப்புறம் சிக்மாய்டு கோலன் ரீட்ரோகிரேடா ரெக்டம் ஏனஸ் ஃபஸ்ட் ஏனஸ் ரெக்டம் சிக்மாய்டு கோலன் டிசெண்டிங் கோலன் டிரான்சஸ் கோலன் அசெண்டிங் கோலன் சீக்கம் அப்புறம் சிறுகுடலோட லாஸ்ட் போர்ஷன் வந்து இலியம் டெர்மினல் இலியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இலியம்ங்கிறது வந்து சிறுகுடலோட லாஸ்ட் பார்ட்டோட பேர் வந்து இலியம் ஈவன் அதுக்குள்ளேயும் கூட போய் சப்போஸ் இந்த டிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிறுகுடல் முடிஞ்சு பெருங்குடல் ஆரம்பிக்குது இல்லையா அந்த இடத்துல தான் வந்து டிபி அட்டாக் ஆகும் காமனாக அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுலேருந்து பயாப்ஸி எடுத்து டெஸ்ட் பண்ணி ஆன்டி டிபி மெடிசன் கொடுக்க வேண்டியிருக்கு அதர் ப்ராப்ளம் வந்து குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அதாவது இது வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னு அதில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் இன்னொன்று வந்து குரோன்ஸ் டிசீஸ் இந்த ரெண்டு பிரச்சனை இருக்குது ஸோ இப்போ குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னா பெருங்குடல் சிறுகுடல் எல்லா வயது ஃப்ரம் மவுத் டு ஆனஸ் எந்த இடத்த வேணாலும் அஃபெக்ட் பண்ணும் ஒரு இடத்துல அல்சர் இருக்குது நடுவில் ஒரு 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் நார்மல் குடல் இருக்குது மறுபடியும் இன்னொரு இடத்துல ஒரு பேட்ச் ஆஃப் அல்சர்ஸ் இருக்குது இன்பிட்வீன் குடல் நார்மலாக இருக்கும் ஸோ பேட்சி இன்வால்மெண்ட் இங்கே இருக்கு அல்சர் 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் நார்மல் அகெயின் அல்சர் மீறி நார்மல் குடல் அல்சர் அப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கு பேட்சி இன்வால்மெண்ட்னு சொல்லுவாங்க அது வந்து குரோன்ஸ் டிசீஸில் காமன் சம்டைம்ஸ் அந்த குரோன்ஸ் டிசீஸில் குடல் சுருக்கம் அப்புறம் குடல் ஓட்டையாகி பக்கத்து குடல் வந்து ஜாயின் ஆகிட்டு ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன் அப்புறம் குடலுக்கு வெளியில் சீ பிடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட வரலாம் இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அது பார்ட் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸில் வரும் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அது எப்படி வரும்னா யூஸ்ல அந்த அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் வந்து அந்த ரெக்டம் சொல்கிறோம் இல்லையா லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைன் அங்கேருந்து தான் அங்கே தான் ஆரம்பிக்கும் இது வந்து பெருங்குடலை மட்டும்தான் இந்த அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் பாதிக்கும் குரோன்ஸ் டிசீஸ் மவுத் டு ஏனஸ் இன்வால்வ் ஆகுது அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் ஒன்லி இன்வால்வ் லார்ஜ் இன்டெஸ்டைன் மட்டும்தான் பட் காமனாக எப்படின்னா பெருங்குடலில் தான் ஆரம்பித்து அப்படியே ஒரு சிலருக்கு பெருங்குடலோட லாஸ்ட் போர்ஷன் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு அந்த ரெக்டம் சொல்லு ப்ராக்டைட்டிஸ்ன்னு சொல்லலாம் ரெக்டத்தில் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு ஒரு சிலருக்கு ரெக்டம் அண்ட் சிக்மாய்டு இன்வால்வ் ஆயிருக்கு ஒரு சிலருக்கு ரெக்டம் சிக்மாய்டு லெஃப்ட் சைடு காலன் இன்வால்வ் ஆயிருக்கு ரைட் சைடில் மட்டும் இன்வால்வ் ஆகுறது தனியாக ஐசோலேட்டடாக ரைட் சைடில் எப்பவுமே ஆரம்பிக்கிறது இங்கே இங்கே இப்படி மேலே 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 இப்படி தான் வரும் இல்லையா பெருங்குடல் லாஸ்ட் போர்ஷனில் ஆரம்பித்து அப்புறம் தான் இது ரீட்ரோகிரேடாக தான் வரும் அந்த அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் இன்வால்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் தி மியூகோசான்னு சொல்லுவாங்க இந்த இன்னர் லைனிங் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து எனி இன்டெஸ்டைன் இஸ் மியூகோசா அது பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் எல்லா புண்ணு புண்ணு சின்ன 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 புண்ணாக இருக்குது ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும் அப்புறம் பட்டாவே ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கும் அதுலேருந்து நிறைய செக்ரீஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இதே அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ்னா நம்ம அதில் பயாப்சி எடுத்து டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கலாம் போத் அல்சரேட்டிவ் அண்ட் கிரான்ஸ் வந்து வி கேன் ப்ரூவ் பை பயாப்சி ரொம்ப நாள் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்குது 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் டவுன் த லைன் இருக்குது அப்படின்னா அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவாங்க அதை மலக்குடல் சுருக்கம் அப்புறம் வந்து மலக்குடலில் வந்து ப்ளீடிங் வரலாம் சம்டைம்ஸ் வந்து கேன்சர் ஃபார்மேஷன் அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சிவியர் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ்னால் மெகா குடல் குடல் ரொம்ப வீங்கிக்கும் இந்த மாதிரி அதுக்குன்னு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது
அந்த மாதிரி சமயத்தில் ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆஃப் யுவர் என்ன சொல்றது அந்த டிசீஸ் இன்வால்மெண்ட் வந்து யூ ஹவ் டு டூ ரேண்டமாக ஒன்ஸ் இன் அ இயரோ ஒன்ஸ் இன் 2 இயர்ஸோ அக்கார்டிங் டு ஃபைண்டிங் நீங்கள் வந்து ஃபாலோ கொலோனோஸ்கோபி பண்ணி ரேண்டம் பயாப்சிஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லை சஸ்பீசியஸ் லீசன்ஸ் எதாவது இருந்தால் அது வந்து பயாப்சி எடுக்க வேண்டியிருக்கும். தட் இஸ் அபவுட் அல்சரேட்டிவ் காலிட்டிஸ். அதர் டிசீஸ் காமனாக நம்ம கொலோனோஸ்கோப்பில் கண்டுபிடிக்கிறது வந்து பாலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா மலக்குடல் கேன்சருமே பாலிப்பாக தான் ஆரம்பிக்கும். பாலிப்புங்கிறது சாதாரணமான பெனைன் டியூமர். அது வந்து அப்படியே அன்டயக்னோஸ்டாக விட்டோம் அப்படின்னா அது வந்து கேன்சராக மாறலாம். பாலிப் யூஸ்லாம் சிம்டமே இருக்காது, எந்த எந்த பாலிப்னாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் கொலோனோஸ்கோபி பண்ணும்போது தான் அந்த பாலிப் ஸ்டேஜ்லேயே நம்ம கேன்சரை வந்து கேன்சராக மாறுறதுக்கு முன்னாடி பாலிப்புங்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம டயக்னோஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம்னா கேன்சரே வர்றதை தடுத்துக்கலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரிலெலாம் 50 இயர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக வேறு இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கோலன் கேன்சர் இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால 50 இயர்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்க்ரீனிங் கொலோனோஸ்கோபி ஒரு ரிமைண்டர் போகும், அவங்க வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் நம்மளதில் இன்சிடென்ஸ் வந்து அவ்வளோ கம்மி அவ்வளோ காமன் இல்லை. அதை ஸோ ஏதாவது சிம்டம் இருந்ததுன்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது கொலோனோஸ்கோபி பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த இது டிசீஸ் வந்து கோலன் கேன்சர், கோலன் ஆர் ரெக்டம் கேன்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து நம்ம சின்ன பயாப்சி எடுத்துட்டு வி கேன் டயக்னோஸ் கோலன் அண்ட் ரெக்டல் கேன்சர் ஆல்சோ. இதெல்லாம் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணக்கூடிய டிசீஸோட இது. ஸோ இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ், பாலிப்ஸு, கேன்சரு இந்த மாதிரி நிறைய என்ன நிறையா டிசீசஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக பண்ணணும்னா கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கொலோனோஸ்கோபி. இது முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் டன் அண்டர் அனஸ்தீசியா அந்த அனஸ்தீசியா வந்து ரெக்கவர் ஆன உடனே அவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். ரெக்கவரி கம்ப்ளீட் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் நம்ம வித்தவுட் அனஸ்தீசியா பண்ணியிருந்தால் உடனே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் கொலோனோஸ்கோபி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இட் இஸ் எ டெஸ்ட்டு. அதே சமயம் இன்னொரு இது வந்து தெரப்பியூட்டிக்காகவும் ஒரு சிலதை பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாலிப்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, பெனைன் பாலிப் அப்படின்னு ஒன்று. அந்த பாலிப்பை வந்து ஒரு ஸ்னேர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, கொலோனோஸ்கோப் வழியாகவே ஸ்னேர் எல்லாம் இருக்குது. அதையை செலுத்தி அந்த அந்த பாலிப்பை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது ப்ளீடிங் பாயிண்ட் ஏதாவது இருக்குது ஒரு சில, ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியேஷன் முதல்ல கொடுத்துருக்காங்க, அதில் குடலெல்லாம் புண்ணாகி அங்கேருந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குன்னா அங்கே வந்து ஆர்கன் பிளாஸ்மா கோயாகுலேஷன் ஒரு டெக்னிக், அந்த ப்ளீடிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சீல் பண்ணலாம். அப்புறம் ஒரு சில ஏர்லி கேன்சரை வந்து ஈவன் இட் கேன் பி ரிமூவ்ட் பை கொலோனோஸ்கோபி. ஏர்லி கேன்சர் T1 கேன்சர்னு சொல்லுவாங்க. கேன்சர் எதுனா T1, T2, T3, T4 டியூமர் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஏர்லி கேன்சர் வந்து ஈவன் வி கேன் ரிமூவ் பை கொலோனோஸ்கோபி. இதெல்லாமே தெரப்பியூட்டிக் பார்ட் ஆஃப் கொலோனோஸ்கோபியில் வரும். ஸோ இதெல்லாம் தான் பெருங்குடல் டெஸ்டோட பெனிஃபிட்ஸ். ஸோ ஐ திங்க் இந்த இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.